ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் சேனல். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு கோல்கேட் பாக்ஸ் தான் தேவை. கோல்கேட் பாக்ஸ் இல்லை, நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டாப்பில் ஓப்பனாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த கிராஃப்ட்டில் ஃபுல்லாகவே நம்ம ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஸ்டிக் ஆகாது. ஃபெவிகால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1 மினிட் கிட்டே வந்துட்டு காய வச்சுருக்கோம், அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு 1 மினிட் கிட்டே வந்து காய வச்சுட்டேன். இப்போ வந்து எடுத்தா நல்லா வந்துட்டு ஒட்டிக்குச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக வந்துட்டு டிவைட் பண்ணணும். ஸோ வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பென்சில் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஸ்கெட்ச்லேயே வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இது டேரெக்டாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், அதுக்காக உங்களுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு மார்க்கரால் அவங்களுக்காக மார்க் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு நான் கட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிசர்ஸே வந்துட்டு யூஸ் பண்ணலான்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு கட்டர் யூஸ் பண்ணுறதை விட சிசர் யூஸ் பண்ணுறது கோல்கேட் பாக்ஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம், கட் பண்ணலாம். பட் வந்து கட்டர் வந்துட்டு நமக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. என்ன பண்ணுறீங்கன்னா பென்சில் எடுத்து வந்துட்டு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம லைன் வந்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு எண்டில் வந்துட்டு ஹோல் போட்டுக்கோங்க. போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஷார்ப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக போட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிசர் இருக்குல்ல, சிசர்ஸ் வச்சு அப்படியே அந்த லைன் அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துட்டு வரணும். அந்த அந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம சிசர்ஸை வச்சு அப்படியே வந்துட்டு கட் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன், ரெண்டு பீஸையும் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதையும் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்று ஒன்று பெருசாகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு அதையும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்துட்டு ஒரே சைஸில் வந்துட்டு கட் பண்ணி இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ணியாச்சு. ஓகே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான். ஃபெவிகால்னால் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணணும். எனக்கு வந்து ஹாட் க்ளூ கன்னை விட வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான். ஓகே, இப்போ இது ரெண்டையும் வந்துட்டு சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெண்டையும் வந்து சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்குல்ல, உள்ளே வந்துட்டு கை விட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வந்துட்டு அது இன்னுமே வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்துட்டு சீக்கிரம் வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியே தான் வந்துட்டு பண்ணணும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இது வந்துட்டு ட்ரை ஆயிரும். ஸோ அப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கலர் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் வந்துட்டு பர்பிள் கலர் ஷீட் வந்துட்டு எடுத்து இதை வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் ஷீட் வேணாலும் வச்சு இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இந்த பர்பிள் கலர் ஷீட் வச்சு இது ஃபுல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு உள்ள பேக்கில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நான் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இந்த பர்பிள் கலர் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு ஒரு டேப் வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். டேப் வந்துட்டு பார்டராக வந்துட்டு ஒட்ட போகிறேன் டாப்பில் மட்டும். ஸோ வந்துட்டு நான் வந்து சில்வர் கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா பர்பிளுக்கு வந்துட்டு சில்வர் கலர் வந்துட்டு டேப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன கலர் ஷீட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் ஷீட்டுக்கு எந்த டேப் நல்லாயிருக்குமோ, எந்த கலர் டேப் நல்லாயிருக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இது ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒட்டிடணும் 4 சைடும் டாப்பில் மட்டும். ஓகே, நான் இதை வந்து 4 சைடு டாப்பில் மட்டும் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாட்டமில் கூட ஒட்டிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 4 சைடு வந்து நீட்டாக வந்து ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு கலர் பேப்பர் ரோசஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு நான் அதில் வந்துட்டு 3 கலர் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். பிங்க்கு, க்ரீன், எல்லோ வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தேன், ஆல்ரெடி செஞ்சு வந்து இருந்தது. ஸோ இது வேணுமா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே ஒரு வால் ஹேங்கிங்கில் கூட வந்துட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே,
ஸோ நான் வந்து சைடில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒட்ட போகிறேன். அந்த டேப்லேயும் வந்துட்டு நான் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒட்டிக்கிறீங்களோ ஒட்டிக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு நான் சிம்பிளாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். க்ரீனும் எல்லாம் வந்துட்டு ஒட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே பார்க்க வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ க்ரீனும் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு இதில் ஒட்டிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு நிறையா டெக்கரேஷன் வேணுமோ, ஸ்டோன்ஸு, கலர் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு சிம்பிளாக இருக்கிறது தான் வந்துட்டு எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிளாகவே வந்துட்டு இதை விட்டுட்டேன். இல்லை நம்ம கிராஃப்ட் சப்ளைஸ்லாம் வச்சுருந்தோம், பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கிராஃப்ட் சப்ளைசஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.